வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது சபரி. நம்ம சேனலில் நம்ம திங்கக்கிழமை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்ப்போம். நேற்று என்னால் உங்களுக்கு கதை சொல்ல முடியல, அதனால் இன்னைக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். கதைக்குள்ள போகலாமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடற்கரை ஓரமாக சுமத்திரை அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை சமுத்திர ராஜாங்கிற அரசன் ஆட்சி செய்துட்டும் வந்தார். இந்த சமுத்திர ராஜாவுக்கு ரொம்பவே சின்ன வயசு தான். ஆட்சியை குறித்து அதிக அனுபவமோ அல்லது போர் திறமையோ கூட கிடையாது. இப்படி இருக்கும்போது அண்டை நாட்டு அரசர் ஒருத்தர் இந்த சுமத்திரையை நோக்கி படையெடுத்து வந்தார். இந்த இளம் வயது சமுத்திர ராஜாவுக்கு போர்ல எந்த விதமான முன் அனுபவமும் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால அவருக்கு அந்த போர்ல கலந்துகிறதுக்கு விருப்பமே இல்லை. எப்படியாவது தான் தப்பிச்சு போயிடணும், அதே நேரத்துல தன்னுடைய மக்களையும் தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே அவருடைய எண்ணமா இருந்தது. அதனால ஒரு பெரிய கப்பலை ஏற்பாடு செய்து அதுல தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாரையும் ஏத்தி பக்கத்துல இருக்கிற தீவுகளுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் ஒரு படகுல ஏறி வேறு ஏதாவது ஒரு தீவுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு செய்தாரு. அந்த ஏற்பாட்டின்படி இப்போ மக்கள் எல்லாரையும் ஒரு பெரிய கப்பலை ஏற்பாடு செய்து அதுல ஏத்தி அனுப்பி வச்சாச்சு. இந்த சமுத்திர ராஜா மட்டும் தன்னுடைய படகோட்டியோட சேர்ந்து ஒரு படகுல ஏறிக்கிட்டு வேறு ஒரு தீவை நோக்கிய தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆனா என்னதான் அரசர் இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்திருந்தாலும் பாதி தூரம் போன பின்னாடி அவர் போன அந்த படகு ஒரு சுழல் காற்றுல மாட்டிக்குச்சு. படகு இப்படியும் அப்படியுமா அலைக்கழிக்கப்படுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது சேதமாக்கிடும் அப்படிங்கிற நிலைமையில படகோட்டியும் அரசர் சமுத்திர ராஜனும் அவங்கவுங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கடல்லையே குதிச்சுட்டாங்க. எந்த திசையில போறோம்னு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம ஆளாளுக்கு ஒரு திசையில நீச்சல் அடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி அரசர் சமுத்திர ராஜன் மட்டும் தனியாக ஒரு தீவுல போய் கரை ஒதுங்கினாரு. அந்த தீவுல ஆள் நடமாட்டமே இல்லை, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, உயிர் பிழைக்க எந்த ஒரு முகாந்திரமும் கூட இல்ல. இப்படியே அடுத்த 2-3 நாட்கள் நகர்ந்துச்சு. பசியோடையும் தாகத்தோடையும் தன்னை யாராவது காப்பாத்த வரமாட்டாங்களான்னு அரசர் யோசிச்சுட்டு இருக்கும் போது 3வது நாளுடைய காலை பொழுதுல அவருடைய கண்ணு கெட்டுற தூரத்துல ஒரு படகு வர்றது அவருக்கு தெரிஞ்சது. இதோ நான் இங்க இருக்கேன், என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கைகளை மேல உயர்த்தி அசைச்சாரு அரசர். அதனால அந்த படகும் இவர் இருந்த அந்த திசை நோக்கி நகர்ந்து வந்துச்சு. பக்கத்துல வந்ததும் அந்த படகை யாரு ஓட்டிட்டு வர்றதுன்னு பார்த்தா ஒரு அழகான இளம்பெண். ஏதோ கடவுளையே நேர்ல பார்த்த மாதிரி குதூகலிச்சு போனாரு இந்த அரசர். அந்த பொண்ணை பார்த்து தன்னை அவ எப்படியாவது காப்பாத்தினா அவளுக்கு தான் எந்த ஒரு சன்மானம் தர்றதுக்கும் தயாராக இருக்கிறதாக சொன்னாரு. அதை கேட்டு இலக்காரமா சிரிச்சா அந்த பொண்ணு. சுமத்திரை நாட்டு அரசர் சமுத்திரராஜன் தானே நீங்க, நீங்கெல்லாம் உயிரோடு இருந்து யாருக்கு என்ன லாபம்? தன்னுடைய நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்ததோ அதை காப்பாத்தணுங்கிற எண்ணம் கூட இல்லாம தப்பிச்சு வந்த ஒரு கோழைக்கு உயிர் இருந்தாதான் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு அவரை பார்த்து சொன்னான். அரசருக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. அது சரி, வெக்கம் மானத்தை எல்லாம் பார்த்தா உயிரை காப்பாத்திக்க முடியுமா? அதனால அந்த பொண்ணு கிட்ட என்னை எப்படியாவது காப்பாத்திரன்னு மறுபடியும் கெஞ்சினாரு. அவர் அவ்வளவு தூரம் கெஞ்சுறதை பார்த்து இறக்கப்பட்ட அந்த பொண்ணு, நான் உங்களை காப்பாத்தணும்னா ஒரு சின்ன நிபந்தனை, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லணும். ஒருவேளை நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை காப்பாத்தி ரொம்ப பாதுகாப்பான ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுருவேன். ஒருவேளை நீங்க பதில் சொல்லலைன்னாலோ தவறான பதில் சொன்னாலோ நான் உங்களை ரொம்ப ஆபத்தான ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுருவேன். இந்த நிபந்தனை உங்களுக்கு சரிப்பட்டு வரும்னா மட்டும் நான் உங்களுக்கு அந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அரசர் சம்மதிக்கவும் அவ ஒரு கேள்வியும் கேட்டா. இந்த உலகத்துல இருக்கிறதுலயே நான் ஒருத்தர் மேல மட்டும் ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கேன். இந்த உலகத்துல யார் அவங்கள நம்பலனாலும் நான் அவங்கள கண்டிப்பா நம்புவேன். இந்த உலகத்துல யார் அவங்கள கைவிட்டாலும் நான் மட்டும் அவங்கள கைவிடவே மாட்டேன் அப்படின்னு நான் முழுசா நம்புற அந்த நபர் யாரு? இதுதான் அந்த பொண்ணு கேட்ட கேள்வி. நமக்கு இவ பேர் தெரியாது, ஊரு தெரியாது, இவளுக்கு யாரு சொந்தக்காரங்கன்னு தெரியாது, முன்ன பின்ன நம்ம இவளை பார்த்ததே கிடையாது, இவ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குழம்பி போனாரு அரசர். எனக்கு இதுக்கு பதில் தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்போதான் அந்த பொண்ணு அரசர்கிட்ட சொன்னா, ஏன் அரசரே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுக்கு வரணும்னா பொதுவான யாரா இருந்தாலும் எவ்வளோ யோசிப்பாங்க, தனியா வர்றதுக்கு எவ்வளோ பயப்படுவாங்க, ஆனா நான் எப்படி வந்து நிக்கிறேன்னு பாக்குறீங்க தானே? இதுல இருந்தே தெரியலையா, இந்த உலகத்துல முழுவதுமாக நான் நம்புற ஒரு நபர் இருப்பாங்கன்னா அது நான் தான். என்னதான் யார் ஒருத்தர் நம்பலைனாலும் நான் முழுசா நம்புவேன். இதுதான் என்னுடைய கேள்விக்கு பதில். நீங்களே உங்க மேல நம்பிக்கை இல்லாம, உங்க படை வீரர்கள் மேல நம்பிக்கை இல்லாம, உங்க வீரத்தின் மேல நம்பிக்கை இல்லாம தானே இப்படி போர்ல கலந்துக்காம நாட்டை விட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டது என் தப்பு தான் அப்படின்னு அப்படியே வெட்கத்துல தலை குனிஞ்சு போனாரு அந்த அரசர். ஆனாலும் அன்னைக்கு அவர் அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டாரு. தான் தன்னை எந்த அளவுக்கு நம்பணுங்கிறத கத்துக்கிட்டாரு. இன்னையில இருந்து நான் என்ன நம்புறேன்,
என்னால் என்னுடைய நாட்டை மறுபடியும் மீட்டெடுக்க முடியும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவிலிருந்து கிளம்பி போய் போர் திறமையை வளர்த்து கொண்டு மறுபடியும் அந்த சுமத்திரை நாட்டை கைப்பற்றி ஆட்சியையும் பிடிச்சாரு. இன்னைக்கு இந்த கதையில் வந்த இந்த அரசரை போல நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்மளை யாராவது பின்வாங்கியிருந்தோன்னா அந்த பொண்ணு அவருக்கு சொன்ன அதே அறிவுரை தான் நமக்கும். நம்ம ரொம்ப விரும்புகிறவங்களானாலும் சரி, நம்மளை ரொம்ப விரும்புகிறவங்களானாலும் சரி, எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் நம்ம கூடவே இருக்க முடியாதுங்க. காலமோ நேரமோ சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ மனிதர்களோ ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தர் நம்மளை நம்ம தனிமையாக இருக்கிறோன்னு உணர வைக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே நம்ம அதிகமாக நம்ப வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளை தான். இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் நம்ம கைவிடவே கூடாத ஒரு நபர்னாலும் அது நம்ம தான். இந்த கதையிலேருந்து இந்த ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம். பக்கம் பக்கமாக டைலாக் பேசி சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயங்களை சின்ன சின்ன கதைகள் மூலமாக சுலபமாக சொல்லிக் கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை கதைகள் மூலமாக சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் ஆப்பிள் பாக்ஸோட இந்த ஸ்டோரி கேம்ப். இது நிறைய குழந்தைங்களை ஜூம் மீட்டிங்கில் வச்சு அவங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணுற அல்லது ஸ்டோரி சொல்கிற ஒரு செஷன் கிடையாது. வெறும் 15 குழந்தைங்களை மட்டும் ஒரு செஷனுக்கு எடுத்துகிட்டு அவங்களோட பேசி அவங்கள பேச வச்சு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்து கதை சொல்கிற ஒரு ப்ரோக்ராம். நம்ம ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தீமில் பண்ணுறோம். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற தீம் புக் ரீடிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங். இது 4-8 வரையிலான குழந்தைங்களுக்கான ப்ரோக்ராம். இந்த செஷனோட டியூரேஷன் 1.5 hours. இந்த 1.5 hours அவங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் கதை சொல்கிறது, என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணுறது, என்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்குறதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த செஷனோட காஸ்ட் 99 rupees. ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது டெலிகிராம்லேயோ என்னை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.